ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, இங்க ராகவ் குட்டியோட பர்த்டே. அதாவது எப்பனா ராகவ் குட்டியோட பிறந்த நாள் எப்போ அப்படின்னு தான் நான் சொல்ல போறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 23 தானே நினைக்காம, இன்னைக்கு 23 பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 26 வந்து ராகவோட பிறந்த நாள். அவன் பிறந்து ஒரு வருஷம் ஆக போகுது. அதனால அவன் பிறந்தநாள் என்னென்ன பண்ண போறோம், என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு தான் உங்ககிட்ட சொல்ல போறோம், ஷேர் பண்ணிக்க போறோம். அதாவது சனிக்கிழமை வந்து ராகவோட பிறந்த நாள். அவனுக்கு நாங்க என்ன டிசைட் பண்ணி வச்சிருக்கோம், அவன் ட்ரெஸ் எப்ப எடுக்க போறோம், நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அதோட என்னென்னு தான் உங்ககிட்ட நாங்க சொல்ல போறோம். இப்ப ஒன் பை ஒன்னா மகா சொல்லுவா. இப்போ போல ட்ரெஸ் எடுக்கிறது தான், அது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோ நாங்க போடுறோம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 30 பேருக்கு சாப்பாடு போடலான்ட்டு ஒரு பிளானிங்ல இருக்கோம். சாப்பாடு போடுறோம்னா வீட்லயே சமைச்சு பார்சல் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு போட்டு, ஒரு இந்த கோயில் எங்க உட்காந்துருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து 30 பேருக்கு மட்டும் கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் எப்பயும் போல சாமி கும்பிட்டுட்டு சாப்பாடு எல்லாம் குடுத்துட்டு மதியானம் வந்து எப்பயுமே சாம்பார் சாதம், சாம்பார் சாப்பாடு, அதாவது வீட்டுல சமைச்சு வீட்டுல இருக்கவங்க மட்டும் சாப்பிடுற மாதிரி வீட்டுல எல்லாருமே சாப்பாடு. அதுக்கப்புறம் எப்பயுமே ஈவினிங் வந்து கேக் கட்டிங், அவ்வளவுதான். நைட் வந்து கேக் கட் பண்ணிட்டு அப்படியே பிறந்த நாள் வந்து அதோட முடிச்சுக்கிற போறோம். அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் பிறந்த நாள். இதுதான் எங்களோட பிளான். இந்த மணி டெக்கரேட் பண்றது அந்த மாதிரிலாம் எங்களுக்கு ஐடியா இல்லை. இது மட்டும் எங்களுக்கு ஐடியா இருக்கு. இதை மட்டும் நாங்கள் பண்ண போறோம். ஃபஸ்ட்டு பிறந்தநாள்னால போய் சாப்பாடு கொடுத்துட்டு, எப்படி இருந்தாலும் ஒரு 30 பேர் 35 பேருக்கு மேலே நாங்கள் கொடுக்கலான்னு நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம். ஆனால் எத்தனை பார்சல் வருதோ அத்தனை பேருக்கு நாங்கள் போய் கொடுத்துருவோம். ஆமாம்மா, அவங்களுக்கு வந்து காலையில் சாப்பிட்ற மாதிரி தான் நாங்கள் கொடுக்க போகிறோம். காலை சாப்பாடுக்கு மாதிரி தான். ஆமாம், காலையில் நாங்கள் வெள்ளனே ஒரு 4 மணிக்கு லஞ்சு வீட்டிலே சமைச்சு நல்லா சமைப்போம். மகா வீட்டில் ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் சமைச்சு பார்சல் பண்ணி போய் கொடுக்க போகிறோம். அந்த வீடியோவும் உங்களுக்கு வரும். அந்த வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ராகவ் பிறந்த நாள் எங்களால் முடிந்த அளவு ஏதோ சாப்பாடு செஞ்சு ஒரு 30-35 பேருக்கு மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டு வந்துடுவோம். அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே ராகவ் பிறந்த நாள் சீக்கிரம் வரணும். அவங்க எல்லாம் எப்படின்னு எக்ஸைட்டாக இருக்கு. குட்டி பர்த்டேக்கு ஃபேமிலிஸ் எல்லாரும் விஷ் பண்ணுங்க. ஆமாம், உங்களோட விசேஷம் எங்களுக்கு வேணும். நீங்கள் விஷ் பண்ணுவீங்க, நான் கேட்காம விஷ் பண்ணுவீங்க. உங்களை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்களாம் நாங்கள் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்க முடியாது இல்லையா, கரெக்டா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற வீடியோ இன்னுமே வரும். இந்த 3 நாள் தொடர்ந்து அப்படியே நம்ம வீடியோ, சாரி 3 நாள் இல்லை, எப்பயுமே நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்க. ஆமாம், இந்த 3 நாள் வந்து ராகவ் பிறந்தநாள் அப்டேட் அப்பப்போ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்ம வீடியோ அப்படியே தொடர்ச்சியே பாருங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். அதாவது இப்போ இன்னொன்று முக்கியமான விஷயம், நீங்கள் கமெண்ட் பண்ணுற ஒரு ஒரு கமெண்டுக்கும் நாங்கள் அந்த ஒரு ஒரு வீடியோவும் நாங்கள் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். அடுத்தும் வேறு என்ன வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்கள் கமெண்ட் நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். அந்த வீடியோ கண்டிப்பாக வரும் நம்ம சேனலில். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.